ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. சாரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால் எனக்கு எடிட் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தன்வீருக்கு வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், அதனால அவங்க டேடி வந்து அவனை எழுப்பிட்டுருக்காங்க. நார்மலாக நான் வந்து கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருப்பேன் காலையில், அதனால் அவங்க டேடி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்களை ஸ்கூல் கிளப்புறதுல. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் செஞ்ச அதே பேட்டிஸ், பர்கர் பேட்டிஸ் இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு அதான் பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்றதுனால தன்வீர் வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கார். எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்றதுனால. பட் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லை இப்போது. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு போகும்போது இதே ஒரு டென்ஷன் பதட்டம்லாம் எங்களுக்கும் இருந்தது. ஏன்னா புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறான், அவளுக்கு அந்த என்விரான்மெண்ட் அடாப்ட் ஆகணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைப்பாங்க, டீச்சர்ஸ் கிட்ட இவ எப்படி பிஹேவ் பண்ணுவாள், டீச்சர்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கும் நிறைய டென்ஷன் இருந்தது. பட் ஆனால் இப்போ அது இல்லை. ஏன்னா ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸாக எங்கள் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா, அதனால் இங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வந்து கொடுப்பாங்க பசங்களுக்கு. டீச்சர்ஸ் எல்லோரையும் வந்து அவங்களோட நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு டெவலப்டு கண்ட்ரி போனாலுமே நான் டீச்சர்ஸ் வந்து அவங்களோட நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி டீச்சர், சார், மேம் அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. பார்க்காதவங்கன்னா அவங்கள மிஸ் அப்படின்னு அவங்களோட நேம் வச்சு கூப்பிடுவாங்க. இதுவே கல்யாணம் ஆனவங்கள வந்து மிஸ்ஸஸ் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. மேல் டீச்சர்ஸாக இருந்தால் மிஸ்டர் அப்படின்னு அவங்க நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஈவன் பிரின்சிபல்லையுமே வந்து அவங்க வந்து நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி பிரின்சிபல் வந்தால் ஒரு 2 அடி தள்ளி நின்று சல்யூட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாதுங்க. பிரின்சிபலை பார்த்தா கேஷுவலாக போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ பசங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் ஜாலியாக போய் படிச்சுட்டு வருவாங்க. நிறையா எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2 வருஷத்துக்கும் அவங்களுக்கு வந்து சுத்தமாக எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டென்ஷன் ஃப்ரீயாக படிச்சுட்டு வரலாம். ஸோ சிங்கப்பூர் ஸ்கூலிங் பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்கூல் பற்றி டவுட்ஸ் இருந்ததுனாலும் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. தன்வீர் குளிச்சுட்டு இப்போ வந்து மைலோ குடிச்சிட்ருக்காரு. தன்வீர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவனோட வேலையை வந்து கொஞ்சம் அவனே செஞ்சுப்பான். இது 2 கிட்ஸ் இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் கிட்ட வந்து நம்ம ரொம்ப பேம்பர் பண்ணுவோம், அவங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்போம். அதனாலேயே அவங்க வந்து ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட்டாக க்ரோ ஆக மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நம்மளே டிபெண்ட் பண்ணி நிற்பாங்க. வேற 2வது குழந்தைக்கு வந்து நம்மளை ஃபஸ்ட் குழந்தைக்கு கொடுத்த அட்டென்ஷன் வந்து கொடுக்க முடியாது. அதனாலேயே அந்த 2வது குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக வளருவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவங்களே செஞ்சுப்பாங்க. லைக் அவங்களே சாப்பிட்றது, ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது, சாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே பண்ணிப்பாங்க. இது வந்து 2 கிட்ஸ் இருக்க பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் கிட் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளே கூப்பிட்டுருப்பாங்க, எனக்கு இது எங்கே இருக்குன்னு தெரியல, இதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்கன்னு. வேற 2வது கிட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள விட கொஞ்சம் ஸ்மார்ட்டராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களே இண்டிபெண்ட்டாக இதெல்லாம் செய்ய பழகிறதுனால. இதே மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களோட வியூஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தன்வீர் வந்து ரெடி ஆகிட்டார், கிளம்பிட்டார். 6:30க்கெல்லாம் எங்களோட நியர்பை பஸ் ஸ்டாப்பில் வந்து அவருக்கு பஸ் வந்துடும். ஸோ தன்வீர் கிளம்புனதுக்கப்புறம் என் பொண்ணும் கிளம்பிட்டா. 2 பேருக்கும் ஒரே டைம் தான் பஸ்ஸு. ஸோ இவன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போகிறான். ஸோ அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி தன்வீருக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் இருக்குது. அதுக்கு வந்து 2 பேரும் தான் வந்து போகணும். ஆனால் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு பிஸியாக இருந்ததுனால என்னை மட்டும் போக சொல்லிட்டாங்க. அதனால் நான் இப்போ வந்து கிளம்பி அவனோட ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். எங்கள் பொண்ணு வந்து பிரைமரி 1 சேரும்போது
நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆர்வமாக போய் இதில் கலந்துக்கிட்டோம். பட் இப்போ வந்து எங்களுக்கு என்ன நடக்கும், என்ன பேசுவாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து நீ மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ஸ்கூல் போய் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்ருக்கேன். வந்த உடனே கொஞ்சம் ஆர்கனைசிங் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் டைரெக்டாக லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் வந்து வத்தக்குழம்பும் கேபேஜ் பொரியலும் தான் செஞ்சிட்ருக்கேன். தன்வீர் வந்து 1:40 வந்துடுவார், அதுக்குள்ளே நான் போய் கூப்பிடணும். ஸோ கேபேஜ் பொரியலுக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் வேக வச்சு போட்டிருக்கேன். நான் ஒரே குக்கரில் வந்து கீழே தண்ணி வச்சு கடலைப்பருப்பும் மேலே வந்து கேபேஜ் வந்து ஒரு கிண்ணத்தில் ஸ்டீம் பண்ணிவிடுவேன். இப்படி தான் நான் வந்து கேபேஜ் பொரியல் செய்வேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் சொல்லலை, உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெசிபி போடுறேன். வத்த குழம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவில் தண்ணி கலந்து ஊற்றினா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அப்புறம் குழம்பு லாஸ்ட்டாக கொதிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா அந்த புளிக்குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் எல்லா புளிக்குழம்புக்குமே வந்து கடைசியாக அந்த வெல்லம் போடுவேன். ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தன்வீரை வந்து கூப்பிட வந்துட்டேன், அவர் வந்துட்டார். அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுன்றதுனால நிறைய கதை வச்சுருந்தான் பேசுகிறதுக்கு. வீடு வர வரைக்கும் பேசிகிட்டே இருந்தான். ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடச்சிட்டாரான், டீச்சர் பற்றி அது இதுன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் ஸ்கூல் போயிட்டு வந்ததை பற்றி. இன்றைக்கி டின்னருக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக எங்கள் ஊரில் உள்ள ஒரு ட்ரெடிஷ்னலான ஐட்டம் செய்ய போகிறேன். அது பேர் வந்து கோழி ஆப்பம். இது ஜஸ்ட் ஆப்பம் தான், ஆனால் கோழி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, அதனால் அதுக்கு பேர் கோழி ஆப்பம். இன்னைக்கு டின்னருக்கு வந்து என் தம்பி ஃபேமிலியை வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், அதனால் சிம்பிளாக ஒரு டின்னர் செய்யலான் இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து இட்லி அரிசி, இது ஒரு அலாக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா 2 அலாக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கணும். நான் இந்த அலாக்கில் எடுத்திருக்கேன், டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கப்பு, எதில் எடுத்தாலும் இந்த பங்கு தான். 1 பங்கு இட்லி அரிசி, 2 பங்கு பச்சரிசி. நான் பச்சரிசி யூஸ் பண்ண பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு தான். இது வந்து ரைஸ், ப்ரோக்கன் ரைஸ்ன்னு போட்டுருக்கோம். இது வந்து பச்சரிசி. எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1/4 கப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஸோ இது வந்து 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் ஒரு ஸ்டார்டர் மாதிரி செய்யலான ஃபிஷ் ஃபிங்கருக்காக இந்த கொடுவா மீன், இதை வந்து ஃபில்லட்டாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணிவிட்டு எலும்பும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்லட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வஞ்சிர மீன் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பாஷா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட போடலாம். எலும்பு இல்லாத மீனாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அன்றைக்கி வஞ்சிர மீன் கிடைக்கல, அதனால நான் வந்து கொடுவா மீன் வாங்கிக்கிட்டேன். அதை வந்து இந்த விரல் சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை வந்து ஒரு அகலமான பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு சால்ட், 1 முட்டை, நம்ம சிக்கன் 65க்கு செய்கிற மாதிரியே தான் செய்யணும். அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ், இது ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதனால 1/2 லெமன் மட்டும் பொழிஞ்சிக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 15-20 மினிட்ஸ் மாதிரி மேரினேட் ஆகட்டும். அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலா எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகும். நான் வேலை பண்ணிகிட்டே இருந்தேன், வந்து பார்த்தா பசங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, பட் காலையில் 6:30 போனது அசதி, அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. நான் ஈவினிங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைஞ்சிட்ருக்கேன். நான் இந்த குழம்போட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயில்டாக இருக்குது, அதை பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆப்பத்துக்கு மாவு வந்து கிரைண்டரில் அரைஞ்சிட்ருக்கு, இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இது வந்து
புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னைக்கு அரைச்சி இன்னைக்கே சுட்டுடலாம் இந்த மா ஆப்பத்தை. மீன் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மைதாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து அடித்து வச்சுருக்கேன். அந்த அதில் வந்து ஒரு எக் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் வந்து டிப் பண்ணிக்கிறேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வீட்லேயே செஞ்சது. பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு டைம் பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்த பிறகு ரெண்டாவது தடவையும் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி அது நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் இன்னும் நல்லா அதில் குடிச்சிக்கும், இந்த மாதிரி நல்ல ஷேப் வரும் ஃபிங்கர் மாதிரி. எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வராது. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு அடுப்பில் வந்து மைலோ கொடுக்கறதுக்காக பால் வச்சுருக்கேன், இன்னொன்று அடுப்பில் ஸ்நாக்ஸ்க்காக இந்த ஃபிஷ் ஃபிங்கரை வந்து ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இந்த ஃபிஷ் ஃபிங்கரை வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே இதை எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மயனைஸ் இல்லைன்னா வேறு டிப்பு கூட வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. நார்மலாகவே நாங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் ஸ்டார்டராக பசங்க இதை தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நம்மளே வீட்டில் ஃபிஷ் பண்ணி தரதுனால ஹெல்த்தியும் கூட. மாவு வந்து கிரைண்டரில் அரைஞ்சிட்ருக்கு. நீங்கள் வந்து கோழிக்கறி குழம்புக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து நாட்டுக்கோழி வச்சு தான் செய்வாங்க. ஸோ நான் வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக மஞ்சள் கலராக இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ளஷ் வந்து அவ்வளோவா இருக்காது, கம்மியாக இருக்கும், பிராய்லர் கோழி மாதிரி இருக்காது. இது வந்து எப்படி வாங்குறதுன்னு சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இங்கே வந்து நார்மல் வெட் மார்க்கெட்டில் கம்போங் சிக்கன் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டாலே அவங்க வந்து அந்த கோழியை வந்து எடுத்து உங்களுக்கு எடை போட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவான்னு கேட்பாங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வெட்டி கொடுப்பாங்க. இது நார்மல் பிராய்லர் கோழியை விட 2 மடங்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அத அளவுக்கு ஃப்ளஷ் இருக்காது. பட் ஆனால் இதுதான் வந்து சத்து. ஆனால் இது ஹார்மோன் ஃப்ரீயான்னு எனக்கு தெரியாது. பட் நாங்கள் ஒரு சேஃபர் சைடாக இருக்கிறதுக்காக இந்த சிக்கன் தான் வாங்குறது மோஸ்ட்லி. எப்பயாவது தான் வந்து நான் வந்து பிராய்லர் சிக்கன் வாங்குவேன். அண்ட் இது சதை கம்மியாக இருந்தாலும் இது தான் வந்து மோஸ்ட்லி நான் எப்போவுமே வாங்குவேன். தன்வீருக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்கூல்லேருந்து, அதை வந்து செஞ்சிட்ருக்காரு. மாவு வந்து நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போது இதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும். ஸோ முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டும் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ள திக்கு பாலை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமும் உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா ரெண்டாவது பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து வாசனைக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். என்கிட்ட இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 முட்டை இதையும் நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டின மாதிரி ஊற்றிடணும். அப்போ தான் அந்த முட்டையோட கவுச்சி வாடை அதில் இருக்காது. இந்த மாவு எனக்கு இன்னும் திக்காக இருக்குது, அதனால நான் ரெண்டாவது பாலையும் இதில் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறமும் திக்காக இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. சிக்கன் குழம்புக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆப்பத்தோடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நார்மலாகவே இந்த சிக்கன் குழம்பு வந்து ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, இட்லி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். ஆப்பம் சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்ல தண்ணி மாதிரி இருக்க இந்த ஆப்பத்தை வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சுழல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிடணும். இது வந்து ஒரு 3-4 செகண்டில் வந்து குக் ஆகிடும்.
பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் தானாகவே எல்லா சைட்லேருந்தும் எடுத்துகிட்டு வந்துடும். இதுக்கு எண்ணெய் கூட தடவை தேவையில்லை. அழகாக அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். இதில் தேங்காய் பால், வெங்காயம், முட்டை இதெல்லாம் போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு கரண்டிக்கு மேலே நிறைய ஊற்றக்கூடாது, தின்னாக இருக்கணும். ஸோ ஒரு கரண்டி ஊற்றினாதான் இந்த மாதிரி தின்னாக கிடைக்கும். என் ஒவ்வொரு வாட்டி ஊற்றும் போதும் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றணும். ஏன்னா அரிசின்றதுனால அடியில் போய் செட்டில் ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாக இது வந்து குக் ஆகிடும். ஆனால் நம்ம நின்று சுடுறதுக்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ரொம்ப மெலிசாக சுடுறதுனால இந்த ஆப்பத்துக்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் வந்து அந்த கோழி குழம்பு தான். நாங்கள் வந்து கோழி ஆனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெசிபியும் வந்து நம்மளோட சேனலில் இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் ஆனம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்பத்துக்கு இந்த ஆனம் வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் செமையாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சாரி, கெஸ்ட் எல்லாம் வந்ததுனால என்னால் டீட்டெயில்டாக ஷூட் பண்ண முடியல. ஏதோ என்னால் முடிஞ்ச இந்த கிளிப்பிங்கை தான் நான் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டின்னர்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பாத்திரம் கழுவுற வேலை தான். கிச்சனே வந்து ரொம்ப மெஸியாக இருந்தது. ஸோ நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ வந்துட்டேன். இது பாருங்க, இந்த பேனே வந்து ஃபுல்லாக ரொம்ப மிஸ்ஸி ஆயிடுச்சு. அது நல்லா கழுவி வச்சுக்கும். நார்மலாக மாவு அரைச்சா அப்போவே கழுவிட்டா இந்த மாதிரி காயாது. பட் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது, அதனால உடனே கழுவ முடியல. ஸோ அதனால ஊற போடுறேன் காலையில் கழுவிக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.